பசில் ராஜபக்ஷ வைத்தியசாலையில் அனுமதி. பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அதிரடி முடிவு. கொழும்பு காரிமுக திடலில் மக்களின் ஆர்ப்பாட்டத்திற்கு புகுந்த மர்ம நபர். கோட்டாபய இந்த மூன்றுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தல். நாளுக்கு நாள் உக்கிரமறையும் போராட்டம், பதவி விலகுமா கோட்டாபய அரசாங்கம்? உண்ணாவிரத போராட்டத்தில் குதிக்க இருக்கும் கிரிக்கெட் வீரர். முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் தொற்று உறுதியாகியுள்ளது. இதனால் அவர் கொழும்பு தனியார் வைத்தியசாலையொன்றில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தங்களது எரிபொருள் விநியோகத்தை மட்டுப்படுத்த தீர்மானித்துள்ளது. இதன்படி உந்துருளிகளுக்கு 1,000 ரூபாவுக்கும் முச்சக்கர வண்டிகளுக்கு 1,500 ரூபாவுக்கும் மாத்திரமே எரிபொருள் விநியோகிக்கப்படும் என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. அத்துடன் மகிழுந்துகள், சிற்றூர்திகள் மற்றும் ஜீப் ரகோ வாகனங்களுக்கு 5,000 ரூபாவுக்கு மாத்திரமே எரிபொருள் விநியோகிக்கப்படும் எனவும் அறிவித்துள்ளது. இருப்பினும் பேருந்துகள், பாலவூர்திகள் உட்பட வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடும் உளவு வண்டிகள் உள்ளிட்ட வாகனங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் இந்த கட்டுப்பாடுகள் இன்று மதியம் 1 மணி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. காலிமுக திடலில் தொடர்ந்து 7வது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வரும் ஆர்ப்பாட்டத்திற்குள் இனம் தெரியாத நபர் ஒருவர் புகுந்தமையினால் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்ட களத்திற்குள் புகுந்த நபர் நேற்று இரவு கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அவரை உடனடியாக வெளியேற்ற இளைஞர்கள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். மகிந்தானந்த உள்ளிட்ட குழுவினருக்கு ஆதரவாக பேரணியாக சென்ற நபர் ஒருவர் கடந்த 2 நாட்களாக சந்தேகம் ஏற்படும் வகையில் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு வடை விற்பனை செய்துள்ளார். இதனை அவதானித்துக் கொண்டிருந்த இளைஞர்கள் குழு ஒன்று அவரை தாக்க முயற்சித்த போது தன்னை மன்னித்து விடுமாறு அவர் கூறியுள்ளார். கொழும்பு காலிமுக திடலில் இன்று 7வது நாளாக அரசாங்க எதிர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டு வரும் போராட்டக்காரர்கள் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். காலிமுக திடலில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றிலேயே போராட்டக்காரர்கள் இதனை முன்வைத்துள்ளனர். இதன்போது தமது 5 அம்ச கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் தாம் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். போராட்டக்காரர்களது கோரிக்கைகளாவன: உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலக வேண்டும். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளடங்கலாக நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர்களும் உடன் பதவி விலக வேண்டும் என்பன முக்கியமான கோரிக்கைகளாக இருக்கின்றன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பொருளாதார பின்னடைவு, யுத்த குற்றம் மற்றும் ஊழலுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளருமான எம் எஸ் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் வடமராட்சி காலியாலயத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பொழுதே நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இதனை தெரிவித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷ இருட்டு அகன்று போக வேண்டும், இனமத மொழி வேறுபாடின்றி ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என மக்கள் கோருகின்றனர். அந்த வகையில் தற்போது ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக இடம்பெற்று வரும் போராட்டத்திற்கு தார்மீக ஆதரவை வழங்குகிறோம். போராட்டத்தில் அரசியல் கலப்பு வேண்டாம் என போராட்டக்காரர்கள் விரும்புகிறார்கள். வடக்கு கிழக்கில் பலர் கலந்து கொள்ள வேண்டும் என விரும்புகின்றனர் என்றவாறு எம் ஏ சுமந்திரன் இதன்போது தெரிவித்துள்ளார். கொழும்பு காலிமுக திடலில் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் அவரது அரசாங்கத்தை பதவி விலகுமாறு வலியுறுத்தி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்று 7வது நாளாகவும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் அரசாங்கம் பதவி விலகுவது குறித்தோ மக்களின் போராட்டங்களுக்கான தீர்வு குறித்தோ எந்த தகவல்களையும் இதுவரை வெளியிடவில்லை. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு கோரி அரசுக்கு எதிராக காலிமுக திடலில் கடந்த வாரம் தொடக்கம் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மழை வெயில் பாராது இளைஞர்கள் தற்காலிக கூடாரங்களை அமைத்து அந்த பகுதிக்கு கோட்டா கோம்ஹம என பெயர் சூட்டி இன்றுடன் 7வது நாளாக போராடி வருகின்றனர். இதேபோல நாளுக்கு நாள் போராட்டக்காரர்களின் எண்ணிக்கை அதிகரித்தும் வருகின்றது. இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் தம்மிக பிரசாத் நாளை கொழும்பு காலிமுக திடலில் 24 மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளார். நாளை காலை காலிமுக திடல் போராட்டக்காரர்களுடன் இணைந்து ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தற்போதைய பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்குமான நீதி வழங்குமாறு இந்த நாட்டின் தகவல்களை வலியுறுத்தி 24 மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடவுள்ளேன் என இதுகுறித்து ஊடகம் முன்னிற்கு அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தி கடந்த வாரம் கட்டுவாப்பட்டியில் இருந்து கொச்சிக்கடை தேவாலயம் வரை தமிக பிரசாத் ஆர்ப்பாட்ட பேரணியை ஏற்பாடு செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பசில் ராஜபக்ஷ வைத்தியசாலையில் அனுமதி. பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அதிரடி முடிவு. கொழும்பு காரிமுக திடலில் மக்களின் ஆர்ப்பாட்டத்திற்கு புகுந்த மர்ம நபர். கோட்டாபய இந்த மூன்றுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தல். நாளுக்கு நாள் உக்கிரமறையும் போராட்டம், பதவி விலகுமா கோட்டாபய அரசாங்கம்? உண்ணாவிரத போராட்டத்தில் குதிக்க இருக்கும் கிரிக்கெட் வீரர்.